15 பேர் ஆள் வச்சாங்களாம் என்ன ஏதாவது பண்ணோன்னு ஆள் வச்சு என்ன சாவடிக்கிறதுக்கு அடிச்சு இந்த மண்டியை கிழிச்சு நான் நடக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நடக்கூடாதுன்னு இந்த காலெல்லாம் பாருங்களேன் இந்த காலுங்களை வச்சு நான் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு இந்த காலை வச்சு நடக்க முடியாது ஆக்குறாங்க சும்மான ஒரு பொருள் நான் முன்னேறக்கூடாது நான் எதுவுமே ஆகக்கூடாது இப்போ தானே ஃபேமஸ் ஆகிறேன் அதனால் நான் எதுவுமே ஆகக்கூடாது பிளானு இப்போ என்னை சாவடிக்க திட்டம் போடுறாங்க என் மனைவி என் பொண்ணுக்கு ஏதாவது வந்தால் அவள் தான் ப்ராப்ளம் என் மனை என் முதல் சித்திரா அவள் பேர் அவளுக்கும் என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கு ஜெனிப்பே சொன்னப்பேர் அவளுக்கு ஏதாவதுன்னா அவள் தான் பொறுப்பு அவள் எனக்கு அவள் அந்த சத்து தாண்டியே வந்து ஆளை வச்சான் 15 பேரை வச்சா அங்கங்கே 5 பேரை என் மனைவி என் பொண்ணுங்களாம் டாடி இப்படி போயிடுங்க என் மனைவி இப்படி போயிடுங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க இல்லைனா போய் நான் இறந்துட்டு இருப்பேன் 11 இருந்ததே நான் இறந்துட்டு இருப்பேன் அவ்வளோ ஆள் வச்சாங்க ஆள் வச்சு உங்களை தூக்கத்துக்கு பார்த்தா தூக்கத்துக்கு பார்க்குறேன் என்னன்னா முதல் ஒய்ஃப்ன்றீங்க ரெண்டாவது ஒய்ஃப்ன்றீங்க ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எத்தனை ஒய்ஃப் இருக்குது எனக்கு எனக்கு சித்திரா தான் முதல் ஒய்ஃப் இப்போ அதெல்லாம் இல்லை முதல் ஒய்ஃப் தான் இது வந்து ஹெல்ப்பு கேட்டதுக்கோசம் நான் சும்மா பரதாம்பட அவங்க வீட்டுக்கார பேர் பழனி இன்பவல்லி அவ பேர் அவங்க வீட்டுக்கார பேர் பழனி மூணு புள்ளிங்க வந்து பிரியா செரின்னு சோனால் இது வந்து அவங்க வீட்டுக்கார பழனிக்கு போகிறது எனக்கு பிறந்தது என் மனைவி வந்து சித்ரா என் மனைவி சித்ரா என் பொண்ணு வந்து ஜெனிபர் சனோபர் ரெண்டு பேர் தவிர யாருமே இல்லை அவங்க வந்து டான்ஸு பிடிக்குன்னு வந்தாங்க உங்கள் டான்ஸு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு வந்தாங்க நானும் அப்படியே பண்ணி அதான் அவங்க என் கணவர் இறந்துட்டார் அப்படின்னு என் கணவர் இறந்துட்டார் அழுதாங்க அதுக்கோசம் சரி ஓகே அப்படின்னு நான் பண்ணி அந்த அதை நான் பண்ண தப்பு தான் இது அவங்க கூட கொஞ்சம் நான் க்ளோஸ் ஆகிட்டேன் என் பண்ண தப்பு அதேமாரி ஜி தமிழ் ஷூட்டிங் கூப்பிட்டு போங்கன்னாங்க ஜி தமிழுக்கு கூப்பிட்டு போனேன் அதில் அவங்கள காட்டவும் இப்போ அவங்க அதை வச்சு எங்கள் பேட்டிக்கு தான் எங்கேயும் சொல்லுங்கள் அதான் அங்கே சண்டையாச்சேன் நான் சண்டை போட்டு வந்துட்டேன் என் ஒய்ஃப்கிட்ட எங்கேயே சொல்லுங்கன்னு இப்போ வந்து அப்படியே பதிவு இப்போ அவங்க தான் ஒய்ஃப் மாதிரி இப்போ பேசிட்டுருக்காங்க என் பொண்டாட்டி எதுவுமே பேச மாட்டேறான் அதான் நான் சொல்லி கொடுக்க நான் கூட இருந்தால் தானே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் கூட இல்லை அதனால் என் பொண்டாட்டி எதுவுமே பேசலை நான் எல்லாத்துக்கும் அவங்களே கூப்பிட்டு போயிட்டேன் பாவம் புருஷன் இல்லையே வீட்டுக்காரர் இல்லையான்னு நான் கூப்பிட்டு போகிறது தப்பாக போச்சு ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணாங்க அதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பப்ளிக்கை நடவடிக்கைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் பப்ளிக்கு நடவடிக்கை எடுக்கும் பாருங்கள் புரியுது ஆனால் இப்போ உங்களை கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஆக்ரோஷம் அவ்வளோ கோவம் அதான் இவங்க என் பொண்டாட்டி கூட வாழக்கூடாது என் மனைவி தான் இவ்வளோ இப்போ கூட நான் வாழக்கூடாதுன்னு அவ்வளோ ஆக்ரோஷம் என்ன கொல்லுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறான் ஆளுங்களை வச்சு கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறான் இவன் என் பொண்டாட்டி கூட வாழக்கூடாதான் சின்னதுலேருந்து 23 வருஷமாக லவ் பண்ணி கட்டிக்கிறது இவ தான் இது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்கீங்க டெவலப் ஆகும்போது உங்களை ஆளை வச்சு தூக்கிறது நீங்கள் டான்ஸ் ஆடும்போது டான்ஸே ஆடக்கூடாது காலில் அடிக்கிறது நிறைய பிரச்சனை இப்போ தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி கூட இல்லை உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அதெல்லாம் அடிக்கவே வேணாம் டான்ஸே ஆட வேணாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எங்கூடையே வந்து இருந்தால் போதுன்றாங்க இல்லை என் ஒய்ஃப் கூட டான்ஸ் ஆடுறது யார் சொன்னது இரண்டாம் அது பொய் அதெல்லாம் பொய் சும்மா கேஸ் கொடுத்துருக்காங்களே அவங்க காணாமல் போயிட்டாங்க சும்மா அதை நம்ப நம்பாதீங்க எதையும் நம்பாதீங்க